மொத்த வாக்குகள் 1645 இருக்கும்போது இவ்வளோ பெரிய போராட்டம். இன்னும் அதிகமாகிடுச்சுன்னா ஒன்றும் போராட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனியா போராட்ட காலங்களில் ஒதுக்கி விடாமல் எடுத்து தான் நிற்கணும். ஏன்னா எனக்கு வேறு ஒரு வருத்தம் இல்லை. வரைக்கும் நான் வந்து எதிரிகளை பார்த்திருக்கிறேன், ஆனால் துரோகிகளை இந்த தேர்தலில் பார்க்கிறேன். அது ஆச்சரியமாக இருக்கு. ஏன் நின்னாங்கன்றது எனக்கு தெரியல. அதனால் எனக்கு என்ன இழப்புனா, அவங்க பையன் நான் நிறுத்தி வச்சுருந்தேன், அதனால் எனக்கு இழப்பாயிடுச்சு. இவர் அவர் வேணாங்க, அவர் இருந்தார்னா அவருடைய பையன் தொல்லைகள் நிறைய பேர் சொன்னாங்க. நான் எதற்காக சொல்கிறேன் என்றால், ஒரு யூனியன்னா என்னென்ன செய்ய போகிறோம்னு சொல்லணும். ஐயா அவங்க சொல்கிறாங்க நாங்கள் இவங்க செய்யாதெல்லாம் செய்வோம்னு, இதான் ஒரே வார்த்தை. அது என்ன செய்யாததுன்னா, 10 வருஷம் இது 10% வாங்குகிறாங்கள அதை நிறுத்திடுவோம்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன இருக்குது, 10% வந்து பாவம் வேலை செய்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு 10%, அதில் 5% டெஃபினட்டாக யூனியன், மீதி 5% உங்களுக்கு தரோன்னு சொல்கிறேன். இல்லை இல்லை இல்லை, அவங்க சொன்னதிலே இந்த 10% தான் என் காதில் ஒழிச்சுது. அப்போ கூடவே இருந்தே 40 வருஷம் கூட இருந்தே, ஏன் ஒரு தடவை கூட நீ சொல்லலை கேட்டால், இது எழுதியிருக்கேன், பாயிண்ட்ஸ்லாம் எழுதி வச்சுருக்கேன், எதில் பேசுகிறதுக்கு பேப்பரில் வா, இந்த மீட் பண்ணுறோம், இதில் பேசிடு, அவர் ஓட்டு போடாதீங்க. நான் தைரியமாக தன்னம்பிக்கையோடு இருக்கேன், நிச்சயமாக நம்ம அணி பெரிய அளவில் வெற்றி பெறும். சொல்லிங்களா? இருந்தாலும் நாங்கள் எல்லாமே புது முகத்தை கொஞ்சம் பேர் நிறுத்துகிறோம், பழைய முகத்தை கொஞ்சம் பேர் நிறுத்துகிறோம். யாரும் சொல்லிவிடக்கூடாது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்கள நான் சேர்த்துருக்கேன், இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்கள நான் சேர்த்துருக்கிறேன். ஆனால் இதனால் என்ன பெரிய இழப்பு, நம்ம மூணு மூணு பேச முடியல, தேர்தல் வரைக்கும் போது பேச முடியல, அதுக்காக வருத்தப்பட வேண்டியதாக இருக்குது. நல்ல நண்பன், 40 ஆண்டுகால நண்பன், ஏதோ ஒரு பட்டிருக்கும். ஏன் நம்ம தலைவராக நின்று, என்ன தலைவராக நின்று நான் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கும் போதெல்லாம் வந்தார் பேசினார். டைம் இருக்கே அதுக்கு, அதுக்கே இப்போவே அவசரப்படணும்னு சொல்லி கடைசியில் பார்த்தா பொசுக்க நின்றுட்டார். அவர் நின்றது வந்து எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். இருந்தாலும் இந்த யூனியனை பொறுத்தளவில் நாங்கள் தொண்டர்களோடு தான் இருப்போம், தொண்டர்கள் செய்வதை சொல்லுவோம். அவர் சொல்கிறார், இப்போவே சொல்கிறார், நான் ஜெயிச்சு வந்துட்டால் இதுலேருந்து ஒரு 6 பேர் எடுத்துருவேன்னு சொல்கிறார். யார் அந்த 6 பேர்னா, அவங்க குடும்பத்தில் 3 பேர், அப்புறம் வேறு யாரும் 3 பேர் கூட இல்லை. அதனால் நம்ம அப்படிலாம் இல்லாமல் நமக்குள் உழைக்கக்கூடியவர்கள் இந்த 2 ஆண்டுகள் வைத்துத்தான் செய்ய வேண்டும், செயல்பட வேண்டும். கூட சொல்லியிருக்கேன், தேர்தல் ரிசல்ட் முடிஞ்ச உடனே முதல் வேலையாக யார் யாருக்கு என்னென்ன தேவை, ஏற்கனவே நோட் பண்ணி வச்சுருக்காங்க என்னென்ன தேவை. அதனால் அந்தளவுக்கு நாங்கள் துரிதமாக தான் பணி செய்து கொண்டு இருக்கிறோம். ஹியூமன் வான்ஸ் கேனாட் பி சாட்டிஸ்ஃபைட், நம்முடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்ய முடியாது யாருமே. ஆனால் அந்த தேவைகளை ஓரளவுக்காவது பூர்த்தி செய்கிறோம். என் கூடவே பக்கத்திலே உட்கார்ந்துக்கிட்டு விடுபட்டார் என்றது வருத்தம் என்று சொல்லி, இதில் நாங்கள் நிச்சயமாக வெற்றி அடைவோம். எங்கள் லிஸ்ட்டை உங்களுக்கு படிச்சிருக்கேன். நாங்கள் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும், அதுதான் மிக முக்கியம். போங்க, அவர்கிட்டையும் கேளுங்க, அவரையும் ஏதாவது கொடுப்பாரு. சரிமா இருக்கிறது.
என்று சொல்லி இந்த முறையும் எனக்கு வாக்களித்து ராதா ரவி தலைமையிலான யூனியன் கம்ப்ளீட்டாக வெற்றி வந்தது. இதை சொன்னதான் எனக்கு சந்தோஷம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். போன வருஷம் மார்ச் வரைக்கும் கட்டினவங்களுடைய இதுதான் இந்த வருஷம் தேர்தலுக்கு எலிஜிபிள் ஓட்டர்ஸ். போன வருஷம் ஒரு வருஷம் ஆகுது, ஒரு வருஷம் அப்ப இதெல்லாம் இவர் பார்க்கல, இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? இப்போ இது வந்து இன்னர் சிஸ்டம். நாங்க வந்து எங்க இஷ்டப்படி நாங்க வந்து பில் போட்டுக்கல, ரெசிப்ட் போடல. ஆடிட்டருடைய அட்வைஸ் படி ஒரு இன்னொரு நீங்க கேட்டது நல்லதா போச்சு. ஹெரான் முரளி இருக்காரு வரலையா? ஓகே. ஹெரான் ராமசாமி நாடக கலைஞர், அவருடைய மகன் ஹெரான் முரளி எங்க கூட தான் ஆல்ரெடி பாடியில இருந்தாரு, இப்பவும் வந்து அடுத்த பாடியிலையும் இருக்காரு. அவரு கடந்த 4 வருஷமா அவர் என்ன பண்றாருன்னா, ஒவ்வொரு வருஷமும் சந்தா கூட கட்ட முடியாம இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து நம்ம போடுவோம்ட்டு 15,000 ரூபாய் டொனேட் பண்ணிட்டு இருக்காரு. இது கமிட்டி மீட்டிங்ல தெரியும், அத்தனை மீட்டிங்ல ராஜேந்திரன் சார் இருந்திருக்காரு. ஆனா இதெல்லாம் ஏன் மறந்துட்டாருன்னு தெரியல. ஜோசப் விஜய்க்கு அவர் கட்டியிருக்காருன்னு என்ன விஷயம்னா, அப்போ அந்த லாஸ்ட் இயர் லிஸ்ட் பாக்குறப்போ அப்போ விஜய் அப்ப இன்னும் வந்து கட்டல அந்த டைம்ல. அப்ப இவர் என்ன சொன்னாரு, எனக்கு ஒரு சின்ன ஆசை, நான் வாண்டிங்கா சொல்றேன், விஜய் இது வந்து கட்டிடுங்க. ஒருவேளை விஜய் சார் வந்து கட்டினாருன்னா அதை வந்து வேற யாருக்காவது யாரு கட்ட முடியல அவங்களுக்கு கட்டிடுங்க, என்னுடைய இது ஆசை அது போடுங்கன்னு அவரு வில்லிங்ல இது பண்ணாரு. இவரு விஜய்க்கு வந்து கட்டிருக்கேன்னு ராஜேந்திர சார் சொல்றாரு. இன்னொரு விஷயம் அவருக்கு தேவை. அப்போ நான் சொல்றேன், 40 வருஷம் கூட இருந்து எதுவுமே கத்துக்கல, எந்த விஷயமே தெரியாதுன்றதுக்கு இது ஒரு உதாரணம். ஸ்ருதி ஹாசன் எங்க மெம்பர், சிங்கர் கார்த்தி எங்க மெம்பர், அவங்க மெம்பர் ஆனதுல இருந்து அவங்க மெம்பர் ஆகணும்னு மெம்பர் ஆகல, அவங்க ஒரு படத்தை பேசணும்னு வந்தாங்க, மெம்பர் ஆயிட்டு பேசுங்கன்னு தலைவர் சொன்ன மெம்பர் ஆனாங்க, மெம்பருக்கு வந்து ப்ரொடியூசர் காசு கட்டினாங்க. இவங்களுக்கு மெம்பர் டப்பிங் யூனியன் மெம்பர் ஆகணும்னு ஆசைப்பட்டுலாம் அவங்க வரல, அதனால அதை பத்தி அவங்களுக்கு பெருசா இருக்காது. ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கும், ஸ்ருதி ஹாசனுக்கும் சரி கார்த்திக்குக்கும் சரி, இந்த அவங்க சேர்ந்ததுல இருந்து இந்த அத்தனை வருஷமும் நான் 200 ரூபாய் கட்டிட்டு இருக்கேன் சந்தா. என்ன அவங்களாம் சந்தா கட்ட முடியாதுனால கட்டுறதா? நான் கிடையாது, இது ஒரு பெருமை, எங்களுக்கு இருக்கிற பெருமை. இவங்க எங்க யூனியன் மெம்பர் ஓட்டுங்கிறது அவருடைய உரிமை, ஒவ்வொருத்தருடைய உரிமை, அதன் கடமை. அது வந்து யாருக்காக? சங்கத்துக்காகவும்ங்க, சங்கத்துக்காகவும் வந்து ஓட்டு போடுங்கன்னு நாங்க சொல்லுவோம். ஓகே, நான் வர வேண்டியது அவங்களுடைய உரிமையும் கடமையும், போய் கையை பிடிச்சி நிறுத்தி வர முடியாதுல்ல, சொல்றது தான் நம்ம வர முடியும். விஜய் சார் வந்து கட்டுறாரு அப்படின்றத சொல்லல, சரி உண்மையாவே கட்டிருக்கலாம். அவருடைய கேள்வி என்னன்னா, 70 ரிசிப்ட் ஒரே நம்பர்ல இருக்கு. ஆமாங்க, மறுபடியும் சொல்றேன் ஆடிட்டருடைய அட்வைஸ் படி சில விஷயங்கள் இப்படிதான் பண்ணணும்ட்டு நாங்களா போட்டுக்கல, இதெல்லாம் ஆடிட்டருடைய அட்வைஸ். ஏன்னா இங்க இருக்கிற கணக்கு ஒவ்வொரு மாசமும் செயற்குழுல சமர்ப்பிக்கிறோம், ஒவ்வொரு மாசமும் அதெல்லாம் பார்த்துட்டு டீட்டெயில்ஸோட பார்த்துட்டு ஓகே பண்ணி தான் ப்ரொசீட் ஆகுது. ஓகே, இது ஆடிட்டர் தான் அந்த மாதிரி போட சொல்லுங்க. இந்த டொனேஷன்ல வந்த இது வந்து ஒரே கணக்குல வரணும், இந்த டொனேஷன் அமௌண்ட்ல வரணும், இல்லைன்னா டபுள் என்ட்ரி வரும், இப்படி போடுங்கன்னு ஆடிட்டர் அட்வைஸ்ல தான் இது பண்ணுது. உள்ள வந்து கேட்டா தெரியுங்க, வெளியில இருந்து பேசினா எதுவுமே தெரியாது. தெருவுல இறங்கி டப்பிங் யூனியன் பத்தி டீடைல்ஸ் வேணும்னா டப்பிங் யூனியனுக்குள்ளதான் தெரியும். அது இல்லாம போன மாச கமிட்டி மீட்டிங் வரைக்கும் கூட ராஜேந்திரன் அங்கதான் இருந்தாரு, அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும், எல்லாரோட ஒப்புதல்லையும் தான் எல்லாமே நடக்குது. இந்த கேள்வி அவர் அப்ப கேட்டிருக்கலாமே, இப்ப எதுக்கு கேக்குறாரு? தெரியல, யாருகிட்டயும் அவர் வந்து கேக்கலங்க, யாருகிட்டயும் கேக்கல. உங்ககிட்ட தான் கேட்டாரு. நான் ஜெயிச்சு உள்ள போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும்.
அப்படின்றாரு. இவ்வளவு நாள் என்ன அவர் உடல் ஜெயிலே உட்கார்ந்து இருந்தாரு, என்ன பண்றது நான் இதெல்லாம் நல்லது பண்ணணும், எல்லா நல்லதையும் பண்ணிட்டு இருக்காரு, பண்ணிட்டு தான் இருக்கோம். பழி சொல்லணும், என்ன பழி சொல்றது, என்ன என்ன இதுக்கு. இன்னொன்னு சொல்றேன், இவர் ஒரு சொந்த புத்தியில பேசல, இது பின்னாடி இருந்து ஒருத்தன் எடுத்து கொடுத்துட்டு இருக்கான், ஓகே, அதுதான் இவர் பேசிட்டு இருக்காரு. எங்க மெம்பர்ஸ் தெரியும் அது யாருன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன், ஓகேயா? சோ ஓரளவுக்கு இதை நான் மறுபடியும் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அவர் சொன்ன குற்றச்சாட்டுக்கு இங்க விளக்கெல்லாம் சொல்ல வரல, நாங்க சில பொய்களை உடைக்க வந்திருக்கோம், ஒண்ணு சில விஷயங்களை எடுத்து சொல்ல வந்திருக்கோம், அவ்வளவுதான். வயது முடிந்தனால வந்து அவர் தலைவரா வச்சுட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவர் ஜெயிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வேற தலைவர் வந்து உட்கார மாதிரி வந்து ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. இருங்க இருங்க, வேற தலைவர்னா யாரு? சொல்றேன் நானு, என்னங்க உங்க சைடுல நான் சொல்றேன், அதான் கேக்குறேன். இருடா, என்ன என்ன சொல்றேன்னா, அவங்க வந்து அது மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. சரி, ராகவி சார் இல்லன்னா வந்து இந்த சங்கமும் ஒண்ணும் இல்ல, அவங்களுமே சொல்றாங்க சங்கமும் ஒண்ணும் இல்ல, பின்னாடி வேற ராதா ரவி சார் கோழை இல்லைங்க, ராதா ரவி சார் கோழை இல்ல. நான் இப்ப வரேன், நான் வர மாதிரி வரேன், ரெண்டு மாசம் கழிச்சதுக்கு அப்புறம் கதிர் நீ வா இல்ல துர்கா நீ வா அப்படின்னு சொல்றதுக்கு அவர் கோழை கிடையாது. அப்படின்னா அவரே நேரடியா சொல்லுவாரு, அது ராஜேந்திரன் சார் வாய் மூலமா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது அவர் சொல்றது என்னன்னா, ராதாரவி சார் இப்படி பண்ணுறாரு, இப்படி பண்ண போகிறாரு, ஆக யூனியனை விற்க போகிறதில்ல, இல்லை நான் எப்படியோ போகிறேன்ப்பா, நான் இப்போ ஜெயிக்க போகிறேன், ஜெயிச்சு விட்டு நான் வேறு தலைவர் கொடுக்குறேன், ஆனால் யூனியனை விற்க மாட்டேன்ல. அண்ட் சட்டப்படி என்னென்னா யூனியன் விற்க முடியாது, இப்போ எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. நான் தலைவர் ஆகிட்டேன்னா உப தலைவர்களை தான் உள்ளே கொண்டாடலாம், நீங்கள் சொல்கிறபடி ஐடியாவில். ஆனால் நீங்கள் சொன்ன ஐடியாவும் நல்லா இருக்குது, நான் ஜெயிச்சுட்டு அப்புறம் அவர் அவர் இல்லைன்னு சொல்லு, அதில் கதிரை கொண்டாடவே முடியாது. ஏன்னா கதிர் வந்து செயலாளராக இருக்கார், அவரை கொண்டாட முடியாது. இன்னொன்று சொல்லிடுவோம், இந்த துர்கம்மா யார்னா டைரக்டர் சுந்தரராஜன் சார் இருக்கார்ல, அவங்களுடைய இரண்டாவது மனைவி. அவங்க நல்ல நல்ல வாழ்க்கை எல்லாம் நல்லா இருக்குது. அவங்க முந்தின தடவைலாம் முதல்ல எல்லாம் எடுத்து தான் நின்னாங்க, அப்புறமா நம்ம கிட்டே வந்துட்டாங்க. தடவை மட்டும் அதாவது செயல்படணும். அதே மாதிரி கதிர் யார்னா டைரக்டர் டிஎன் பாலு சார் பையன், அது சட்டமையின் கையில் படம் எடுத்தாங்கல்ல, அதனுடைய அவருடைய பையன். இப்போ நான் நினச்சிக்கிட்டேன், அப்பா இனிமேல் வரும்போது அவங்கவுங்க வீட்டுக்காரு அவங்கவுங்க அப்பா அப்பா எல்லோரும் வந்து அவங்க ஸ்கூல் அட்மிஷன் மாதிரி ஆகிடுச்சு. அண்ட் ஒன் மோர் திங், இதில் யாருமே வந்து சோலையானவர்கள் கிடையாது. அவர் அவர் ஆக்கிடுவார் இவர் ஆக்கிடுவார்னா அது அவருடைய ஐடியாவாக இருக்கலாம். ஆக்க முடியுன்ற சட்டம் இருந்தால் கூட நம்ம இருக்கிற, நான் ஏன்னா சொன்ன போன தடவை அதை தூக்கிட்டு சுமக்கிறாரு. போன தடவை சொன்னேன், இல்லைடா நான் வந்து விட்டுறேன், நின்று வேணாலும் ஜெயிச்சுட்டு யாரையாவது கொண்டு வந்துடலான்னு சொன்னேன். ஒருவேளை அது என்னுடைய எஃபெக்டாக இருக்கும். அவர் புது ஐடியா எதுவுமே வர்ற அளவுக்கு அவர் இன்னும் தேர்ச்சி பெறல. அதாவது அழகாக எப்படி பேசலாம், பார்த்துட்டு இருந்தேன், யானை குடிச்சுக்கிட்டே இருந்தது தண்ணியை, அங்கேருந்து வந்து அவன் இசுக் இசுக் இசுக்குன்னு சொல்கிறான், உடனே தண்ணியை கீழே கொட்டிடுது. யானைக்கு புரியுது, ஏன் மனுஷனுக்கு புரியலன்னு தெரியல. அதனால் சொல்கிறேன், இப்போ நாய் ஓடி வந்து கிரவுட்டு சொல்லணும்னு ஓடிடுதே, அது மாதிரி அவரும் இருக்கலாம். அவர் வந்து இல்லை நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டேன், ஆசீர்வாதம் என்னது பெரிய ஆசீர்வாதம் வாங்குறது, வந்து சொன்னால் நான் நிற்கிறேன்னு சொல்கிறவங்கள நான் நிற்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, அதுதான் பேசிக்காக. அதனால் அவர் நின்னார் அவ்வளோ. சார், இந்த லியோ டப்பிங் பிரச்சனை சின்மயின் இருந்தது இல்லையா,
அவங்க வந்து திருப்பி ஹைதராபாத் போய் ரெண்டு படங்கள் டப்பிங் பண்ணிட்டாங்க. இவர் கேள்வி எழுப்பினதுக்கு அப்புறம் தான் அது பேசும் பொருளாகி லோகேஷ் கனகராஜ் 50,000 ரூபாய் ஃபைன் கட்டினார் வந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. போய் போய் அப்படியே போய் ஒரு பேச்ச யாராவது அங்க வந்து ஒரு மரியாதை தராங்களான்னு பாருங்க. இல்ல இவர் சொல்றது லோகேஷ் கனகராஜ் கட்டு வர படத்தை பேசுறேன். அதாவது அதாவது லோகேஷ் கனகராஜ் சார் தான் கொடுக்கணுன்றதே இல்லை. யார் நடிச்சாங்கன்னு பார்த்தோம், யார் அவங்க வெளியே ஏய் லோகேஷ் போய் பாரு பப்ளிக்கா பேசலாமா, டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. சரி என்ன இந்த லோகேஷ் கனகராஜ் வந்து அவருக்கும் பாவம் அவருக்கும் தெரியாது, அவரு நான் மெம்பரா என்ன ரூல்ஸ் இதெல்லாம் தெரியாது. செஞ்சிட்டாரு, இருந்தாலும் நான் ஃபோன் பண்ணோம்னா உன்னே ஒத்துக்கிட்டாரு. நான் அனுப்புகிறேன் என் பணத்தை எப்படியாவது அனுப்புறதுன்னா அதை அனுப்பிச்சிட்டு இருப்போம். அது இவர் சொல்லி தான் அங்கே போய் சொல்லி அப்புறம் ஆச்சுன்னு சொன்னால் அந்த பெருமை அவருக்கு போகணும்னா பெருமை போட்டோம். எனக்கு ஒன்றும் இல்லை, வந்துருச்சு காசு யூனியனுக்கு அவ்வளோதான். எங்கள் அதோட ஓவர் இனிமேல் ஒன்றுமே இல்லை. எல்லாமே பண்ணிட்டு நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க. வேற ஆளுங்கிட்ட பேசுகிற மாதிரி ஏன் என்கிட்ட பேசக்கூடாதுன்னா நான் இதெல்லாம் வச்சுருந்தேன்னா இந்நேரம் சொல்லியிருப்பேன். என் ஆளுங்களுக்கு இவ்வளோ கொடுக்கணும் அவ்வளோ கொடுக்கணும் ஒன்றுமே கிடையாது. இது வேலை இருக்குது இனி அவங்க என்ன கேக்குறாங்களோ, பெரும்பான்மையான உறுப்பினர்கள் என்ன கேக்குறாங்களோ அதை எங்க தலைவர் செய்வாரு. சார் நாங்க சொல்லிதான் ஓட்டு கேட்க சொல்லியிருக்காரு. சார் நாங்க எல்லா எலெக்ஷன்லயும் சொல்றது இவர் வாக்குறுதி எல்லாம் கொடுக்க மாட்டாரு, வாழ்க்கை கொடுப்பாரு அவ்வளவுதான். என்ன வேணும் எங்க 1985 இருந்து அவரு தாங்க பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு தெரியாதா யாருக்கு என்ன பண்ணணும்னு? எல்லாமே பண்ணி உண்மையாவே அவர் சொன்ன மாதிரி இனி பண்றதுக்கு எதுவும் இல்லை. ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, நாங்க போராடிட்டு இருக்கோம் அதுக்கு. சின்னத்திரை யூனியனுக்குள்ள வரணும், இது எங்க உறுப்பினர்களுடைய கோரிக்கை. அது எங்க ஆளுமை மிக்க தலைவர் தலைமையில அதுவும் நடக்கும். இதை தடுக்கணுங்கிறதுக்காக தான் வேற ஒருத்தன் பின்னாடி இருந்து ஆபரேட் பண்றான், இவங்க இது பண்றாங்க. இன்னொன்னு ஒரு சின்ன ஒரே ஒரு விளக்கம், சின்மைய நான் பேச விட்டேன்னு ராஜேந்திர சார் சொல்லியிருக்காரு. ஓகேயா, நாங்க பேச விடல. அப்புறம் எப்படி திருடன் எப்படி நைட்ல வந்து யாருக்கும் தெரியாம திருடுவானோ அந்த மாதிரி நைட்ல திருட்டுத்தனமா வந்து பேசினது. இதை சின்மையே ட்விட்டர்ல போட்டதுக்கு தான் எங்களுக்கு தெரிஞ்சது. ஆக்ஷன் எடுத்தோம், அண்ணன் பேசினாரு லோகேஷ் கிட்ட, அண்ணன் பேசினாரு. தலைவர் பேசினதுக்கு அப்புறம் தான் இது நடந்துச்சு. உடனே அந்த பெருமையை நான் இவர் மீடியால பேசுறத வந்து லோகேஷ் பார்த்து அப்புறம் லோகேஷ் வந்து இது பண்ணாராம். ஏன் லோகேஷ்க்கு வேற வேலை இல்லை, அவருக்கு லோகேஷ் கனகராஜுக்கு வேற வேலை இல்லையா? யார் அவரை பத்தி பேசுறா பாத்துட்டு இருக்காரு எல்லாம் சும்மா. அதான் சொல்றேன் பொய் பேசணும். இது இதுல ஹைலைட் என்னன்னா 2 மாசத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம், அதாவது லோகேஷ் கிட்ட அண்ணன் பேசி லோகேஷ் ஒரு அமௌண்ட் வந்து எங்க யூனியனுக்கு அனுப்பிச்சது, அந்த அமௌண்ட்டும் அவரு அவரு கூடவே இருந்து கேட்டுட்டு தப்பா சொல்றாரு, ஞாபகம் இல்லை அவருக்கு. சோ ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்பாங்க. அந்த மாதிரி தப்பு தப்பா பேசுறாரு எல்லாமே.